தோழக அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய நோட்டீஸ்லாம் கொடுத்தோம், நிறைய நண்பர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம். ஸோ நமது மாணவர்கள் நிறையா இருக்காங்க. அதே போல் பல்வேறு மாணவர்களுக்கு உதவ மாதிரி நம்ம வீடியோஸும் நிறையா கொடுத்துருந்தோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஜூலை 1 எக்ஸாமு, எக்ஸாம் வந்து சிபிடி மெத்தட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இப்போது எக்ஸாம் லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது, எக்ஸாம் டைமில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ஹின்ஸ் மட்டும், நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும், சரிங்களா? முதலாவது தேர்வுக்கு முன், இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு இன்னொரு 3-4-5 நாட்கள் தான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளான விஷயந்தான், தயவு செஞ்சு புதுசாக எதையுமே படிக்காதீங்க, சரிங்களா? இதுவரை நீங்கள் என்னெல்லாம் படிச்சுருக்கீங்களோ அதை திரும்பி பார்க்காம போயிடாதீங்க. அதை திருப்பி ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உண்மையாக சொல்கிற நீங்கள் படித்ததுலேருந்து தான் வரும், எல்லாருக்கும் படித்ததுலேருந்து தான் வரும். அதை யார் சரியாக ஞாபகம் வச்சுருந்து அட்டன் பண்ணுறாங்கிறதுலேருந்து தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாரும் எதையும் திருப்பி பார்க்காம போயிடாதீங்க. மேக்ஸும் அதே மாதிரி, மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கடைசி நேரத்தில் இங்கே இதுவரை பார்த்த ஃபார்முலாஸ் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒன்லி ரிவைஸு, சும்மா அப்படியே பேப்பர் அப்படியே இந்த சிட்டி படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகணும். என்னெல்லாம் படிச்சிங்க எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி பார்த்துருங்க. அது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ட் கொடுக்கும், சரிங்களா? நீங்கள் திருப்பி பார்த்தாங்கிறதே பாஸ் பண்ண மாதிரி. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிருங்க. ரிவிஷன்னா மனப்பாடம் பண்ணுறதை படிக்கவே கூடாது, சம்திங் அப்படியே ப்ளா 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 இதுவா 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 ஓகே ஓகே அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். இது வந்து எக்ஸாம் பிஃபோர். அதுவே எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வந்து ஓஎம்ஆர் கிடையாதுங்க. நீங்கள் ஓஎம்ஆரில் கூட ஈஸியாக ஒரே மைண்ட் செட்டில் எழுதி பாஸ் பண்ணிடலாம். சிபிடி மெத்தடுனால் வந்து தனது வாழ்க்கையை தொலைச்ச, தனது தேர்வை தொலைச்ச பல நண்பர்கள் இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே ரீசன், எல்லாரும் இதில் எது பாசிட்டிவ்னு சொல்கிறாங்களோ அதுதான் முக்கியமான நெகட்டிவே. ஏன்னா ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு மொத்தமாகவே லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ், அது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். இப்போ ஓஎம்ஆராக இருந்தால் கூட வேறு வழி இல்லாமல் வந்து வந்து கரெக்டாக ஒரே டைம்லன்னு ஒரே மைண்ட் செட்டில் அடிப்பீங்க. பட் இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆப்ஷன் தான் மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷன் முதல்ல குறையும். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நிறையா ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து போட்டிருப்பீங்க, ரெண்டாவது டைம் மிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மாற்றினதுலாம் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஜெயிலர் எக்ஸாம் இந்த மாதிரி மாற்றினால 38 கேள்விகள் தவறு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரே டைம் தான் வந்து கிளிக் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் அடிங்க. தெரியாத கொஷினை மட்டும் விட்டுட்டு போங்க. ரெண்டாவது டைம் வந்து நீங்கள் பார்க்குறப்போ தெரியாத கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண கொஷினை தயவு செஞ்சு திருப்பி பார்க்காதீங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் உங்களை நீங்கள் முழுசாக நம்பி ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது டைம் ஒரு கொஷினை வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு 100% ஷோராக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஒரு சிலது நம்ம ரிலேட்டடாக ஏதாவது படிக்கிறப்போ அது கூட ஆன்சர் தெரிய வரும், ஐயோ இந்த கொஷின் தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை மட்டும் வந்து இது பண்ணுங்கள். அதே போல் மேக்ஸும் அப்படி தான். மேக்ஸில் ஒரு சில நேரத்தில் திடீர்னு நமக்கு அந்த இது கொஷினோ சம்ம ஆன்சரோ ஞாபகம் வரும், சேஞ்ச் பண்ணலாம். மற்றபடிக்கு வேறு எந்த தப்பும் செஞ்சிடாதீங்க. ஓஎம்ஆர்னு நினச்சிக்கிட்டே எக்ஸாம் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வரும். நண்பர்கள் அனைவரும், உண்மையாக உழைத்த அனைத்து நண்பர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.